அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரியுள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு கண்டனம் எழுந்துள்ளது தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி செய்வதற்கான மதுவியை தமிழக அரசு ஒருபோதும் வழங்காது என கடந்த பதிமூன்றாம் தேதி பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதினார் இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் பத்து ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகளை அமைக்க அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்திற்கு ஓஎன்ஜிசி நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது கருத்து கேட்பு கூட்டங்கள் தேவையில்லை என்பதால் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் வரியங்காவலில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கோரிய விவகாரத்தில் ஒன்றிய அரசு அனுமதித்தாலும் திட்டத்தை தமிழக அரசு அனுமதிக்காது என்று தெரிவித்தார் முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார் நீங்கள் மத்திய அரசு அனுமதித்தாலும் தமிழகத்தில் நாங்கள் இந்த நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம் என்று எனவே அரியலூர் மாவட்டத்தில் ஓஎன்ஜிசி மீத்தேன் எடுக்கின்ற நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபட்டால் தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றபடி அனுமதி அளிக்காது ஹைட்ரோ கார்பன் ஆய்வு கிணறுகள் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரியுள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் விண்ணப்பத்தை தமிழக சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் உடனடியாக நிராகரிக்க உத்தரவிடுமாறு முதலமைச்சரை பூவலகின் நண்பர்கள் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாட்டு அரசு தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு அதை செயல்படுத்த முயற்சித்தால் தமிழக மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று எச்சரித்தார் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது அனுமதிக்க மாட்டோம் என்று ஏற்கனவே இருந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது தற்போதும் முதலமைச்சர் மிக உறுதியாக தெரிவித்திருக்கிறார் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசு தனது பிடிவாத நிலையை கைவிட்டு எடுப்பதற்கு அனுமதிகளை ஏலமிடுவது அல்லது எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது கைவிட வேண்டும் அப்படி கைவிடவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்கிறது என்பது மட்டுமல்ல மக்களே தன்னெளிச்சாக கிளர்ந்து தீவிரமான போராட்டங்களை நடத்த வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் ஏற்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் என பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதிய இரண்டு நாட்களிலேயே மீண்டும் அனுமதிக்க கோரி ஓஎன்ஜிசி நிறுவனம் விண்ணப்பித்திருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளன ஒன்றிய அரசு இத்திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது